ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி பூவா சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இதனால் பல அப்டேட்ஸ் கழித்து இன்றைக்கி ஒரு சமையல் டிப்ஸு. ஓகே, இது வந்து ஹைதராபாத் குருமான்னு சொல்லுவாங்க. இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சும்மா ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது குக்கரில் வைக்க போகிறோம், அதுதான் இந்த குருமாவோட ஸ்பெஷல். ஓகே, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு தக்காளி வந்து நறுக்கிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நாலு பல்லு உள்ள பூண்டு ப்ளஸ் ஒரு சின்னதாக இஞ்சி, அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய், முந்திரி, தேவையான எண்ணெய் மன்னிச்சுக்கோங்க, எங்கள் அம்மா நீங்கள் குழப்பிவிட்டாங்க. இதுதான் முந்திரி, இது ஏலக்காய். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள். அதாவது பார்த்திங்கன்னா லேட்டாக தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க எங்கள் அம்மனி. இது வந்து வணக்கிறதுக்கு, இது வந்து அரைக்கிறதுக்குங்க. அப்புறம் இது வந்து தனியாத்தூள், கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து இது என்ன குட்டி குட்டி இருக்குது, கசகசா. ஓகேங்க, இதுதான் நம்மளோட அந்த 5 மினிட்ஸில் குக்கர் குருமா வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கெலாம் வேறு லெவலில் இருக்க போது நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டேஷ் ஒன்று கொண்டு வந்து எங்கள் அம்மனி வைக்கிறாங்க. மஞ்சத்தூள் விடுங்க, அத்தியாவசியமான ஒரு பொருள் மஞ்சத்தூள். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று கொண்டு வந்துட்டு, இது என்னது, சீரகம். ஓகே, இது சீரகங்க, கொஞ்சம் டச்சு விட்டு போச்சுங்களா, அதான் மறந்து போச்சுங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் எப்படி சமைக்க போகணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிளகா ஒரு 4 மிளகா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை அடுப்பு பற்றி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, குக்கரில் வந்து இப்போது சீக்கிரம் நம்ம எப்படி குருமா வைக்க போகிறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா இதாகிடுச்சு. ஸோ ஓகே, சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மனி பாருங்க, 1/2 ஸ்பூன் சொல்லி கையிலே போடுறா, இம்ப்ரூவ் ஆகிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு செய்கிறதுனால ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன் இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல. இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குருமா. இதை குருமா வச்சுங்க இட்லி 10-20 உள்ளே போகும், ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படியே தாளிச்சுட்டுக்கோங்க, நல்லா தாளிச்சுட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கசகசா, கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரியை 1-2 சேர்த்திக்கோங்க. ஓகேவா, சும்மா டேஸ்ட்டான குருமா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹைதராபாத் குருமா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வித் குக்கரில் எப்படி செய்கிறோங்கிறது தான் இந்த ஸ்பெஷல். ஓகே, இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ட நம்ம ஒரு 4-5 தக்காளி வெட்டியிருக்கோம். ஓகே, இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க எல்லாரும். அப்புறம் வந்து தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன். ஓகே, சும்மா வாசம் தூக்குதுங்க, செம்ம வாசம் அடிக்குது. காரசாரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பச்சை மிளகா ஆட் பண்ணால நம்ம மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அடி சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போ என் வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இதை வந்து நம்ம ஓகே கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கல் உப்பு வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஓகே நாம் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குக்கர் குருமாவை மூணு விசிலுக்காக நம்ம மூடி வைக்க போகிறோம். ஓகே நம்ம விசில் வர வைக்கும் அரைக்கக்கூடிய விசத்தை நம்ம அடுத்து எடுத்துருக்கோம். தேங்காய், பட்டை, சோம்பு, கடைசி எங்கள் அம்மனி கொண்டு வந்துச்சாங்க கிராம்பு. ஓகே விசில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விசில் வந்துட்டு இருக்குதுங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் விசில் வந்தாச்சு. ஓகே ரெண்டாவது விசில், ரெண்டாவது விசிலும் வந்தாச்சு, ரெண்டாவது விசில் வந்தாச்சு, ரெண்டாவது விசில் வரப்போகுது, மூணாவது விசிலே வரப்போகுது. செம்ம டேஸ்டான சூப்பரான குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இது கூட வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம இது அரைக்க போகிறோம். ஓகே நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கோம். ஓகே இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகே சோம்பு கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். கிராம்பு வந்து ஒரு சும்மா ஒரு நாலு பல் இருந்தால் போதும். பட்டை சும்மா லைட்டாக இருந்தால் போதும். ஓகே ஓகே அரைக்கிறோம். லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைக்கலைன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். ஓகே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. ஓகே நம்ம குக்கர் ஆஃப் பண்ணுறோம். வாவ் 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 செம்மையாக இருக்குது. இப்பயே நமக்கு வாசம் இருக்குது, இப்பயே நமக்கு நாலஞ்சு இட்லி உள்ளே போகிற அளவுக்கு ஒரு மனத்தை கொடுக்குது, ப்ளஸ் ஒரு நாலு தோசையும் உள்ளே போகிற அளவுக்கு. ஹைதராபாத் குருமா. ஓகே இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னா, இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஓகே ஓகே இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோங்க. அதாவது இந்த தண்ணியை வந்து நம்ம இது மாதிரி குண்டாவில் வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் இந்த இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். ஓகே கிட்டத்தட்ட ஃபேனில் ஆற வச்சாச்சு இதை. இப்போ இதை வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஹைதராபாத் குக்கர் குருமா. ஓகே திருப்பி குக்கர் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்காக நம்ம இதை அரைச்சிடலாம் அந்த. ஓகே நம்ம அதை அரைச்சிட்டோம், நல்லா அரைஞ்சிருக்குது. ஓகே ஓகே நாம் அரைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் குருமா, அது குக்கரில் வச்ச குருமா, வித்தியாசமாக அது குக்கரில் வச்சுருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இது பண்ண குக்கர்லேருந்து எடுத்தது அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுல்ல, வடிகட்டின தண்ணி, அதை வச்சு நல்லா கொஞ்சம் கலக்கிக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு ஏற்ற ஸ்பெஷல் சூப்பரான ஹைதராபாத் குருமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த குருமாவோட சேர்ந்து நம்ம குக்கரை வந்து ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். ஓகே விசில் வந்துடுச்சு. என்னங்க வாவ் குருமா சூப்பராக வந்திருக்குது, நல்ல லெவலில் வந்திருக்குது. இது கூட வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணி ஒரு கலர் கலக்கிட்டோம்னா நம்ம குருமா ரெடி, ஹைதராபாத் குருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக குருமா வந்திருக்குது, அது நம்ம தோசைக்கு வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெண்டு தோசை, அடுத்து ஒரு எட்டு தோசை உள்ளே போகும் பாருங்கள். ஓகே பாய்.